அவுட்டோர் வெட்டிங் ஃபோட்டோஷூட்கான ஒரு பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னா தென்காசி மாவட்டம் ஆய்க்குடி ரோட்ல இருக்கிற சன்ஃப்ளவர் தோட்டம் தான். சமீபத்தில் திரை பிரபலங்கள் அசோக் செல்வன் கீர்த்தியோட திருமணத்தில் கூட திருநெல்வேலியில் அவங்களோட தோட்டத்தில் சன்ஃப்ளவருக்கு மத்தியில் ஃபோட்டோஷூட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரியான ஒரு ஃபோட்டோஷூட் ஸ்பாட் தான் தென்காசிலேயும் இருக்குது. தென்காசி மாவட்டமே ஒரு விவசாய பூமின்னு சொல்லலாம். எங்கு பார்த்தாலும் பச்சை பசீரென்ற வயலும் ஓங்கி உயர்ந்த மேற்கு தொடர்ச்சி மலையையும் பார்க்கலாம். சூரியகாந்தி சீசன் நேரங்கள்ல சூரியகாந்தி தோட்டத்துக்குள்ளயும் நிறைய பேர் போட்டோஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம சுற்றுலா பயணிகள் பலரும் இங்க காரை நிறுத்திட்டு தோட்டத்துக்குள்ள போய் செல்ஃபி எடுத்து என்ஜாய் பண்றாங்க. இந்த இடத்துல மட்டும் இல்லைங்க, தென்காசியில நிறைய இடங்கள்ல சூரியகாந்தி தோட்டம் இருக்குது. சங்கரன் கோவில்ல இருந்து சுரண்டிக்கு போற சாலையிலையும் ரெண்டு புறங்களிலும் சூரியகாந்தி தோட்டம் இருக்குது. இந்த பகுதியில விளையும் சூரியகாந்திய பொதுவா எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. உலகத்துல 70க்கும் மேற்பட்ட சூரியகாந்தி வகைகள் இருக்குதான். சூரியகாந்தி 12 அடி வரைக்கும் வளருமா. ஒரு சூரியகாந்தி பூவுக்குள்ள 2000 விதைகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த விதைகள்ல எண்ணெய் தயாரிக்க பயன்படுத்துறாங்க. தென்காசி ஆய்க்குடி சாலையில இருக்கிற சூரியகாந்தி தோட்டம் ஏக்கர் கணக்குல மிக பெரிய பரப்பளவுல இருப்பதால இங்க செல்ஃபி எடுத்துக்கொள்றதுக்காக சுற்றுலா பயணிகள் பலரும் தற்போது வருகை தர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சுற்றுவட்டார பகுதியில் இருக்கும் மக்கள் மட்டுமல்லாம கேரளால இருந்தும் நிறைய மக்கள் இங்க வந்து சூரியகாந்தி தோட்டத்தை பார்த்து ரசிச்சு புகைப்படமும் எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இங்க இயற்கையா கிடைக்கிற காய்கறியையும் அப்படியே அங்கேயே சேல்ஸும் பண்றாங்க. காலை மற்றும் மாலை ஆகிய நேரங்கள்ல தான் இங்க புகைப்படம் எடுப்பதற்கு சரியான நேரமா இருக்கும். மற்ற நேரங்கள்ல சூரியகாந்தி மேல் நோக்கியோ அல்லது கீழ் நோக்கியோ இருப்பதால நம்மளால புகைப்படங்கள் எடுக்க முடியாது. ஒரு போட்டோஷூட்க்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா தென்காசியில இந்த இடத்துக்கு போய் போட்டோஷூட் பண்ணி பாருங்க. பயணங்கள் தொடர நியூஸ் 18 உள்ளூர் பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நியூஸ் 18 உள்ளூர் செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து சுபகுமதி.